தமிழக சட்டப்பேரவையில் நாளை பட்ஜெட் தாக்கல் முழு பட்ஜெட்டாக தாக்கல் ஆவதால் பெரும் எதிர்பார்ப்பு பள்ளிகளில் ஹிஜாப்புக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து கர்நாடகத்தில் முழு அடைப்பு போராட்டம் இஸ்லாமிய அமைப்புகளின் அழைப்பால் மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு 3 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இடஒதுக்கீடு அமலாவதால் அரசு மருத்துவர்கள் மகிழ்ச்சி திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு சமூக நீதி வரலாற்றில் கிடைத்துள்ள 2வது மிகப்பெரிய வெற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் ஜப்பானை உலுக்கிய பயங்கர நிலநடுக்கம் எதிரொலியாக சுனாமி எச்சரிக்கை 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இருளில் மக்கள் தவிப்பு உக்ரைன் மீதான ராணுவ தாக்குதலை உடனே நிறுத்த வேண்டும் தாக்குதல் நடத்தும் ரஷ்யாவுக்கு சர்வதேச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ரஷ்ய அதிபர் புடின் ஒரு போர் குற்றவாளி என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சாடல் உக்ரைனுக்கு கூடுதலாக 800 பில்லியன் டாலர் தாழ்வட உதவிகளை வழங்கவும் பைடன் ஒப்புதல் 2021ஆம் ஆண்டில் உலகிலேயே அதிக வருவாய் ஈட்டிய தொழிலதிபர் கௌதம் அதானி ஒரு வாரத்திற்கு 6000 கோடி ரூபாய் வருமானம் ஒரே ஆண்டில் 2 மடங்காக உயர்ந்த சொத்து மதிப்பு குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்து பாஜகவுக்கு சவால் விட்ட மம்தா பானர்ஜி ஆட்டம் இன்னும் முடியவில்லை என அதிரடி தேர்தலில் பேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களின் ஆதிக்கம் அதிகரிப்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அச்சம் பெரும் நிறுவனங்கள் ஆளும் தரப்பு பேஸ்புக் கூட்டணி தவறான தகவல்களை அளிப்பதன் மூலம் இளைஞர்கள் மனதில் வெறுப்பை வளர்ப்பதாக குற்றச்சாட்டு சென்னையில் காலை 5 மணி முதல் 11 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயங்கும் பயணிகள் நலனை கருத்தில் கொண்டு புதிய நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது இந்தியாவின் மின்சார வாகன தயாரிப்பு மையமாக வேகமாக உருவெடுக்கும் ஓசூர் மாநகரம் கொரோனா பேரிடருக்கு மத்தியிலும் சாதித்தது எப்படி என்பதை விவரிக்கிறது சிறப்பு தொகுப்பு செஸ் ஒலிம்பியாட் தொடரை நடத்த சென்னை நகரம் தேர்வானது எப்படி என்று அகில இந்திய செஸ் கூட்டமைப்பு விளக்கம் வெறும் 5 நிமிடங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதாக புகழாரம் தஞ்சையில் நாட்டுப்புற கலை விழா கோலாகலத்துடன் தொடக்கம் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களுடன் வண்ணமயமான விழா மதுராந்தகம் அருகே வீடு கட்ட வாங்கிய கடனை கட்ட முடியாததால் இளைஞர் தற்கொலை நிதி நிறுவன ஊழியர்கள் வசை பாடியதால் ஏற்பட்ட மன உளைச்சலே காரணம் என்று கூறி உறவினர்கள் போராட்டம் அதிமுக ஆட்சியில் குமரி மாவட்டத்தில் கடலரிப்பு தடுப்பு சுவர் அமைத்ததில் 64 லட்சம் ரூபாய் ஊழல் அம்பலம் செயற்பொறியாளர் உட்பட 4 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு Thank you.
அமெரிக்க டாலருடன் சீன நாணயமான யுவானிலும் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை மேற்கொள்ள சவுதி அரேபியா திட்டம். டாலருக்கு பிந்தைய உலகம் எப்படி இருக்கும் என்று இப்போதே கொடி கட்டி பறக்கும் விவாதம். இலங்கையில் அதிபர் மாளிகையை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம். பொருளாதார நெருக்கடியால் மக்கள் ஆவேசம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.